ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அதர் நீ வீடியோ ஸோ இந்த நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனவாசி வந்து தீபக் தாங்கிரியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏடி கே மோகன் பகான் ராய் கிருஷ்ணா வந்து ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடி மோகன் பகான் அந்த நியூஸை பற்றியே பார்த்துலாம் ஸோ ஏடி மோகன் பகான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பிரைமரி ஸ்ட்ரைக்கரான ராய் கிருஷ்ணா வந்து ரீடின் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் சீசனும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்பயும் ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் தான் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் வந்து க்ளப் சைடு வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணல பட் மற்ற சோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டாங்க அதாவது ராகிஷ்டா வந்து ரிட்டன் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம இன்னும் கூடிய சேத்துல க்ளப் சைட்லேருந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம் ஸோ அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும் ஏன்னா ரொம்ப இயர்லி இது வந்து அடுத்த சீசனுக்கு ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எடுக்கும் இந்த அஃபிஷியல் நியூஸ்லாம் வரத்துக்கு ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்டு நம்ம சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தீபக் தாங்கிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகவானுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளப் சைட்லேருந்து நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பட் பெரும்பாலான சோர்சஸ் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்த நியூஸை நம்ம கண்டிப்பாக நம்பலாம் ஸோ தீபக் தாங்கிரி போனது வந்து மேபி நம் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் பட் அவர் வந்து அவரோட டேலண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஷாபாலாஸ்ல வரதுக்கு முன்னாடி அவர் நம்ம டீம்ல தான் இருந்தார் பட் ஒரு சென்டர் பேக்காக இருந்தார் அப்பயும் ஒரு சில மேச்சஸ் வந்து இறக்குனாங்க நல்லா தான் பண்ணாரு ஸோ அதே மாதிரி தான் வந்த பிறகும் டிஃபென்சிவ் மிஸ்ஃபீல்ட்ல வந்து இறக்கி விட்டு பார்த்தாரு ஸோ அதுல ஒன்று ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு பட் போக போக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் பாசஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபவுலு ரொம்ப மோசமான ஃபவுல் பண்ண ஆரம்பிச்சாரு முக்கியமாக அந்த இந்த மிஸ் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிளேயிங் ஸ்டைலே மாற்றிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவர் மேலே கடுப்பானாங்க அதாவது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் ஏன் இறக்கிறீங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க ஏன்னா எட்வினை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து அந்த இடத்துல வந்து விளாண்டுருந்தார் ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எதுக்கு இந்த பிளேயர் ஆட வைக்கீங்க அதுக்கு அது பதில் நம்ம டீம்லேயே இன்னொரு பெஸ்ட் பிளேயர் இருக்காரு அப்படின்னா நம்ம ஃபேன்ஸ் கேட்ட ஒரு கேள்வி இப்போ இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவர் வந்து இப்போ ஏடிக்கு மோகன் மகனுக்காக விளையாட போகிறார் சீசனு ஏன்னா சொன்ன மாதிரி இது வந்து இன்னும் க்ளப் சைட்லேருந்து அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணல மற்ற சோர்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் இது இங்கேயே சொல்லியிருந்தேன் இல்லை நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க ப்ரோ இன்னும் கிளப் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதனால தான் ஸோ இது வந்து சீசனுக்கு வந்து ரொம்ப முன்னாடி அப்படிங்கிறதுனால தான் இன்னும் க்ளப் சைட்லேருந்து வித நியூஸும் வரல ஏன்னா லாஸ்ட் சீசன்லேருந்து நான் இந்த மாதிரி நியூஸ் கவர் பண்ணிட்டு வரேன் அப்போலேருந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு சில மந்த்ஸு கழித்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான நியூஸே அஃபிஷியலாக க்ளப் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா போன சீசன் வந்து ஜாக்ஜந்த் சிங் அண்டு பார்த்தீங்கன்னா ஃபருக் சௌத்ரி இவங்கலாம் வந்து ஜம்ஷேட்பூர் போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அவங்களாம் அஃபிஷியல் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் சொல்லி நான் ஏன்னா வீடியோ போட்டிருப்பேன் அது மணி இப்போ நீங்கள் பார்த்தா கூட இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் இந்த மாதிரி நியூஸ் சோர்சஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பலாம் சிறகு வேணால் நம்ம நம்பாமல் இருக்கலாம் அது வந்து நம்மளுக்கே தெரியும் இது வந்து நம்ப வேணாம் அப்படிங்கிறது அது வந்து எந்த வித நியூஸ் அந்த மாதிரி இல்லை இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸ் தான் ரேக் இஷ்டமாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இப்போ தீபக் தாங்கரியாக இருக்கட்டும் ஸோ வைப் பண்ணி பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அது இவங்க ரெண்டு பேரும் இல்லை தீபக் தாங்கரி அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி இருக்காங்க லைக் கொடுங்க அப்படிங்களா டிஸ்ப்ளே கொடுத்துட்டு ஏன் பிடிங்களா அப்படிங்கிறத கீழே காமசாக சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு புது விடலை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வைக்கம் டாட்டா பை பை